முதல் நாளா 7ஆம் தேதி இரண்டாவது நாளாக 9ஆம் தேதி நடைபெற்றது. அதே போல இன்று 3ஆவது மற்றும் இறுதி நாள் ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இந்த ஒத்திகை நினைவு முன்னிட்டு சென்னை ராஜாஜி சாலை முழுவதுமே காலை 7 மணியிலிருந்து 10 மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. வருடந்தோறும் இதே ஒன்றுதான் வந்து நடைபெறும் பொழுது போக்குவரத்து மாற்றமானது செய்யப்படும். இந்த ஆண்டு முதல் முறையாக திமுக தலைவராக இருந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்று இருக்கக்கூடிய சூழலில் முதல் முறையாக கோட்டையில் கொடியேற்ற இருக்கிறார். அதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் அனைத்துமே செய்யப்பட்டு இருக்கக்கூடிய சூழல் இன்று காலை 3ஆவது நாளாக இறுதி நாள் ஒத்திகையானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக நேபியார் பாலத்தில் இருந்து ராஜாஜி சாலையை இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளுமே போக்குவரத்து மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒத்திகை நிகழ்வில் வந்து 3 அதாவது காவல்துறை, போக்குவரத்து காவல்துறை, அதே போல வந்து கடற்படை உள்ளிட்ட 7 வகையான பல துறையினர்கள் வந்து அணிவகுப்பு ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து முதல்வர் வந்து மூவர்ண கொடியை ஏற்றினார். அதற்கு பிறகாக அதாவது 13 வகையான விருதுகளானது இந்த நிகழ்வில் வந்து வழங்கப்பட இருக்கிறது. இந்த முறை முதல் முறையாக தகைசார் விருது வழங்கப்பட இருக்கிறது. அதே போல அப்துல் கலாம் விருது, கல்பனா சாவ்லா விருது, 13 வகையான விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. கொரோனா காலத்தில் சிறந்து செயலாற்றிய மருத்துவர்களுக்கும் அதே போல முன்கள பணியாளர்களுக்கும் இந்த ஆண்டு விருதுகள் வந்து வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக 1974ஆம் ஆண்டு முதல் முறையாக முதலமைச்சர் கருணாநிதி சுதந்திர தின விழா கொடியை வந்து ஏற்றினார். அதற்கு அடுத்தபடியாக திமுக ஆட்சி காலத்தில் முதல் முறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து இந்த ஆண்டு கொடியை ஏற்ற இருக்கிறார். அதற்காக அனைத்து ஏற்பாடுகளுமே சிறப்பாக செயற்பட்டிருக்கிறது. அதே போல கொரோனா காலகட்டம் என்பதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி செலினா.